என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஆசைகள் கனவாய்ப் போகாது, பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன். இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வழங்கப் போகின்றேன் குழந்தையே. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை, மலர், பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கின்றாரோ, அந்த தூய்மையான அன்பு காணிக்கையே ஆர்வத்துடன் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணாடி துகள்களும் கற்கண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரித்தான் தெரியும். சுவைக்கும் போதுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. இதுபோல்தான் சில மனிதர்களும். என் பெயரை உச்சரிக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள். நிச்சயமாக என்னால் காப்பாற்றப்படுவார்கள். இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும். எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. நம்பிக்கை மற்றும் பொறுமை இழக்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் குழந்தையே. உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகின்றேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும். நான் அதை உனக்கு தந்தருள்வேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. என்று உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் தங்கமே, நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தால் மனம் எப்போதும் தூய்மையாக இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் ஏன் உன்னை காரணம் இல்லாமல் வருத்தப் போகின்றேன்? உனக்கான காலம் எனக்கு தெரியும். அது வரும் நாளில் என் திட்டமும் உனக்கு புரியும். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு தர நினைத்து விட்டார். குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் குழந்தையே. காரணமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு. நான் உதவ மாட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏதோ ஒரு உறவில் நிச்சயமாக உனக்கு உதவி கொண்டு தான் இருப்பேன். பழகிய முதல் நாள் முதல் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுங்கள். இல்லையேல் பழகாமலேயே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடமும் இருப்பதில்லை. நம்மை அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்கள் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பும் தான் என்பதை மறவாதே. வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை. பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நம் அனுபவம். வாழ்க்கை ஒருபோதும் வாழ கற்றுத்தருவதில்லை, வழிகளை கற்றுத்தரும். அதன் மூலமே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கின்றோம். போதிக்கும் போது புரியாது. பல விஷயங்கள் பாதிக்கும் போதுதான் புரியும். பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் உயர்ந்த பண்பாடு குழந்தையே. என் வைரமே, நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது. நல்லதே நடக்கும் குழந்தையே. என்னாயிற்று உனக்கு? எதற்காக இப்படி சோர்ந்து போகிறா? தேவையற்ற மனக்குழப்பம் எதற்காக வருகிறது? உடம்பை பற்றிய கவலை உனக்கெதற்கு? எதை உனது உடம்பு என நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது என்னுடைய உடம்பல்லவா? என் உடம்பை சரியாக பார்த்துக்கொள்ள எனக்கு தெரியாதா? நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? அது உனது வேலையல்ல. எனவே இருக்கின்ற வேறு வேலையை பார் குழந்தையே. இங்கே பார், யாராக இருந்தாலும் பூர்வ வினைகளை நோயாக வலியாக என்ன பிற விதமாக அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது என நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லியும் எப்போது பார்த்தாலும் நோய், வலி, வேதனை, சோர்வு என்று தவித்துக் கொண்டே இருக்கிறாயே. இதுதான் நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையா? நம்பிக்கையோடு இரு குழந்தையே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றா? யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிடு. காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு குழந்தையே.
சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் உனக்கானதை நான் முடித்துக் கொடுப்பேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையும் இன்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வா. குழந்தையே, உன்னால் முடிந்தவரை சாய் சச்சரிதம் என்ற புனித நூலில் இருந்து தினமும் ஒரு அத்தியாயத்தை படி. நிச்சயமாக உன் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா? உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம், உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறாய். அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறார். ஏன் இப்படி இருக்கிறார்? உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்தவரைக்கும் அவர்களுக்கு உதவி செய். முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு. உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல. ஆனால் நீ உதவி செய்யப்போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் சொல்கின்றேன். என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய். யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் குழந்தையே. ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள். உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும். நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது. என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும், வலி என்பது ஒன்றுதான். அது உனக்கானாலும் சரி, மற்றவர்களுக்கானாலும் சரி, ஒன்றுதான் என்று வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய். என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன். தனக்கு வலிக்கின்ற மாதிரிதான் எல்லோருக்கும் வலிக்கும் என்ற உணர்வு இருந்தாலே போதும், துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் அறவே தோன்றாது குழந்தையே. கவலைப்படாதே குழந்தையே, உன் வாழ்வில் நான் விலக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும். கலங்காமல் தைரியமாக இரு. பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானால் உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான். எப்போதும் குருவிற்கு சேவைகள் செய்து அவருடைய பாதங்களையே நாடுங்கள். அப்போது நம்முடைய அனைத்து பாவங்களும் விலகி மறைந்துவிடும். நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் குழந்தையே? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அது வரைக்கும் நீ சற்று பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிரு. என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. சரியான நேரத்தில் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். எப்போதும் என் மீது நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கையே உன்னை வாழ்வில் கரை சேர்க்கும். நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகின்றேன் என்றால் அது தரமானதாக இருக்கும். சோர்ந்து போகாதே. ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்துகின்றது. இந்த வாழ்க்கையில் நிலையானது எதுவும் இல்லை என்பதை. உண்மையில் கஷ்டங்கள் நம்மளை ஒன்றும் செய்வதில்லை. அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி அறிவை குழப்பி நம் நிலையை மாற்ற செய்கின்றது. கஷ்டத்தை கண்டு கலங்காதே குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம். தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவது தான் அசிங்கம், அவமானம். முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த முயற்சியின் மதிப்பு குறையாது குழந்தையே. கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கி விடாதே. அவர் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிக்க அல்ல, உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உணர்த்தவே. அந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும். இந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று இருக்காதே. நீ மாறும் வரை எந்த நாள் வந்தாலும் எதுவும் மாறாது குழந்தையே. ஆரம்பத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் அநியாயமும் அவமானமும் தான் கிட்டும். ஆனால் இறுதியில் நிச்சயம் அங்கீகாரம் கிடைத்தே தீரும். தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும். அதுபோலத்தான் சில உறவுகளுக்கும்
தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும். மறந்தும் நினைத்துவிடக்கூடாது காயப்படுத்தியவர்களை, ஆனால் நினைக்க மறந்துவிடக்கூடாது கஷ்டத்தில் உதவியவர்களை. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். குழந்தையே, நீ என்மேல் காட்டும் அன்பு என்னில் அடங்காதவை. அந்த அன்பின் பலனை நீ இப்பொழுது அனுபவிக்கப் போகின்றாய். நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.